வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதோன் யுத்தம் அயம் 13 தலைப்பு ராஜ்யம் சாதிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 857 முதல் 862 வரை. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். கடைசி நாட்களில் கட்டுடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் சாதிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் நிச்சயின்படி நடவார்கள். ஆகாய் 2:7 வசனம், மேகா 4:1-2 வசனங்கள், எரேமியா 3:17 வசனம். தெய்வீக திட்டத்தின் நமது பாடங்களை படித்து அந்த உக்கிரத்தின் நாளின் உபசிரவத்தின் முடிவை நெருங்கி பாவம் மற்றும் சுயநலத்திற்கு எதிராக தெய்வீக கோபம் எப்படி எரியும் என்பதை பார்த்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிறுவப்பட வேண்டும், பூமியின் குடும்பங்கள் யாவும் எதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அத்தோடு தற்போதைய மற்றும் கடந்த காலத்தில் தவறான ஒழுங்குமுறைகளுக்கு பதிலாக ஒரு புதிய நிரந்தரமான அத்தோடு மிகவும் மேலான ஒழுங்குமுறைகள் அமைக்கப்படுதல் ஆகியவை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்கும் நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை வெகு சமீபத்தில் நடக்க போகும் பயமூட்டும் சம்பவங்கள் தங்களுடைய நிழலை இந்த உலகத்தின் முன் அச்சத்தையும் நடுக்கத்தையும் விளைவிக்கும் விதமாக ஏற்கனவே அளித்திருக்குமே யாகில் உன்னதமானவரின் மறைவிலிருந்து பார்க்கிறவர்கள் தங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறபடியினால் அவர்கள் நிமிர்ந்து பார்த்து தங்கள் தலைகளை உயர்த்தும்படியான ஒரு வெற்றி கோட்டினை உபத்திரவத்தின் மேகங்களில் காண்பார்கள். மேலும் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் போது விலையேற பெற்ற ரத்தத்தால் கிரேசிற்கு கொல்லப்பட்ட எல்லோருக்கும் கூட விமோசனம் கிடைக்கும். மல்கியா 4:2 வசனம், ஏற்கனவே விவரித்து பேசப்பட்டிருக்கும் அநேக விஷயங்களால் சாதாரண மனிதரும் கூட பெரிதும் கவரப்படக்கூடும் என்பது மிகவும் வெளியரங்கமாக தெரிகிறது. ஆனால் இப்போது கர்த்தருடைய வார்த்தையில் அதிக ஜாக்கிரதையான ஆராய்ச்சியும் தெளிவான ஒரு கண்ணோட்டமும் உறுதியான ஒரு விசுவாசமும் தேவைப்படுகிற ஒரு பகுதியை நாம் எரிந்து வருகிறோம். ஏனெனில் அது விசுவாச கண்களுக்கு மட்டுமே காணக்கூடியதாக இருக்கிறது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாகவும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பும்படியாகவும் தேவனுடைய ஜனங்கள் எதிர்பார்க்கின்றனர். ரோமர் 4:18-21 வசனங்கள், இந்த விஷயங்களில் எதையுமே ஒருவன் தன் சொந்த அறிவினாலோ அல்லது ஞானத்தினாலோ அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளில் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று 1 Kings 8:56 வசனம். தேவனுடைய வல்லமையில் விசுவாசம் வைத்து பரிசுத்தம் உள்ளவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே உணரக்கூடும். அவர்கள் மட்டுமே எதிர்கால நற்காரியங்களில் முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருப்பார்கள். இஸ்ரேலின் நிழலான ராஜ்ய காலத்திற்கும் ஏசியாவின் ராஜ்யத்தின் முழுமையான நிர்மாணத்திற்கும் இடையேயான காலத்தின் தற்காலிக ஆக்கிரமிப்பே புறஜாதிகளின் காலம் என்று காலம் சமீபித்திருக்கிறது என்ற தொகுப்பின் ஆசிரியர் முகமுறையில் 1916 தேசங்களினுடைய முறைப்படியான ஆட்சி மாற்றமும் ராஜ்யத்தின் நிர்மாணத்தை குறித்தும் ஆசிரியர் விளக்கியுள்ளார். இது கிபி 1914 அக்டோபரில் முடிவடையும் என்று நமது முந்தைய பாடங்களில் நாம் கற்றோம். நமது கர்த்தரின் பிரசன்னத்தின் காலகட்டமான 1874 முதல் 1914 வரையிலானது ஒரு அறுவடையின் காலமாக இருக்கிறது. இதனுடைய ஆரம்ப பகுதியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட மனவாட்டியை கூட்டி சேர்ப்பதற்கும் அதன் பின்பகுதி உபதிரவ காலமாகிய தற்போதிருக்கும் நிறுவனங்களை கவிழ்ப்பதற்கும் புதிய ராஜ்யத்திற்கான ஆயத்தத்திற்கும் உரியது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். மற்ற ராஜ்யங்கள் பெருமளவில் ஏமாற்றமும் கொடுங்கோளாட்சியும் ரிஷிகர் மீது கொண்டு வந்திருக்கையில் 5 உலக பேரரசாகவும் முடிவுற்றதுமான உன்னதமானவரின் இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனத்துடன் தொடர்புடைய சில விவரங்களை தீர்க்க தரிசன விளக்கின் வெளிச்சத்தில் நாம் இப்போது ஆராய்வோம். 119 சங்கீதம் 105 வசனம், 2 Peter 1:19 வசனம், இது ஒரு யூபிலியின் எக்காலத்தின் முன்னறிவிப்புடனேயே வரவேண்டி இருக்கிறது என்பது நிழலாக காட்டப்பட்டிருப்பதில் ஆச்சரியம் இல்லை. லேவியராகமம் 25:9 வசனம், மேலும் இதுவே சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டதாக
முடிவில் அறிந்து கொள்ளப்படும் என்று தீர்க்கதரிசி ஆகாய் 2:7 நமக்கு உறுதிப்படுத்தி உறுதியளிப்பது ஆச்சரியமானதும் அல்ல. தேவமனித ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் ஸ்தாபகம் நடைமுறையிலான ஒரு செயல்பாட்டை பெற்றிருப்பதனால் வேத வசனங்களில் இருந்து இந்த ராஜ்யத்தின் ராஜாக்கள் மற்றும் அதை அமைப்பது யார் என்பதையும் நாம் ஏற்கனவே கற்றிருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமாக. 1. பரலோக பிதாவானவரே மகத்துவமுள்ள ராஜா, இவரை நீட்டிற்காக ஒரு திட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். 1000 வருட அரசாங்கம் இதில் ஒரு பாகமாக இருக்கும். அவரது வல்லமையினால் நிறுவப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிற அவரது ராஜ்யமாக இருக்கும். 1 Kings 25:24-26. மேலும் தம்மால் அமர்த்தப்பட்ட மத்தியஸ்தர் மூலமாக தமது பிரமாணங்களையும் தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் கொண்டதாகிய அவரையே பிரதிபலிக்க செய்வது அவரது ராஜ்யமே. 2. இதுவே கிறிஸ்துவின் ராஜ்யமாகவும் இருக்கிறது. தேவனின் பிரியமான குமாரனுடைய ராஜ்யம் தீமையை ஜெயிப்பதற்கும் பாவத்தை அழிப்பதற்கும் தெய்வீக சாயலுக்கும் சலுகைக்கும் நித்திய வாழ்வுக்கும் திரும்ப கொண்டு வரப்படும் மீட்கப்பட்ட மனுக்குலமாகிய இவர்கள் யாவரும் பிதாவிற்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நிருதயபூர்வமான பூரண கீழ்ப்படுதலுக்குள் கொண்டு வருவதற்கும் அதில் பிதாவின் பிரதிநிதியாய் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அந்த 1000 வருட ராஜ்யத்தின் திறமிக்க ராஜாவாக கிறிஸ்து இருப்பார். 3. தங்களுடைய கர்த்தராகிய இயேசுவுடன் இணைந்து இவ்வுலகை ஆளவும் நியாயம் தீர்க்கவும் ஆசீர்வதிக்கவும் கூடிய ராஜரீக ஆசாரியர்களாக வெளிப்படுத்தல் 5:10 ராஜரீக ஆசாரியர்களாக இருக்க போகும் பரிசுத்தவான்களின் ராஜ்யமாகவும் இருக்கும். 8:17-18. ராஜரீக வகுப்பாள் என்பது நமது கர்த்தரையும் இந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையுமே கொண்டதாக இருக்கும். இவர்களை பார்த்து பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இவர்களை குறித்து தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கூறியது, வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல சத்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும். 7:27. ஆனால் இவர்கள் தங்களுடைய உயிர்த்தல்களில் மறுரூபம் அடைந்து இனியும் மனிதர்களாக இல்லாமல் தெய்வீக சுபாவத்தின் பங்காளர்களாக தேவனை போலவும் வானத்து தூதரை போலவும் மனுகுலத்தின் கண்களுக்கு புலப்படாதவர்களாக இருப்பார்கள் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். 1 Kings 25:4. வெளிப்படுத்தல் 20:4-6. 1 Corinthians 14:42-46. 50-54. 3:5-8. இந்த மகிமையான சபைக்கும் அது ஞானம் தீர்க்க போகும் பாவம் மற்றும் மரணத்தின் இழிவிலிருந்து உயர்த்தப்பட போகிறவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு விதமான தொடர்பு எப்படியாகினும் அவசியப்படும். கடந்த காலத்திலே இப்படிப்பட்ட பரிமாற்றம் என்பது ஆவிக்குரியவர்களுக்கும் மனுகுலத்திற்கும் இடையே தேவைப்பட்ட போது ஆவிக்குரியவர்கள் மாம்சீக சரீரத்தில் தோன்றி அதன் மூலம் தெய்வீக ஏற்பாட்டை குறித்து சில குறிப்பிட்ட முக்கிய மனிதர்களுடன் தொடர்பு கொண்டார்கள். இவ்வண்ணமாகவே ஆபிரகாம், சாராள், லோத், கிதியோன், தானியேல், இயேசுவின் தாய் மரியாள் மற்றும் அநேகருக்கு தூதர்கள் தோன்றினார்கள். இப்படிப்பட்ட பரிமாற்றத்தை தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆவிக்குரிய சரீரத்தில் அப்போஸ்தலர்களுடன் ஏற்படுத்தினார். ஏனெனில் சில குறிப்பிட்ட புத்திவழி அறிவுரைகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அது அவசியமாக இருந்தது. அத்தோடு இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்ததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. 7:39. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் போது ஆவிக்குரிய ஆளுநர்களுக்கும் அவர்களுடைய பூமியின் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்பு இதே விதத்தில் தான் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட மனித வகுப்பால் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு சுவிசேஷ யுகத்தின் முந்தைய காலகட்டத்தின் போது சோதிக்கப்பட்டு பரிபூரணம் மற்றும் நித்திய வாழ்வுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக காணப்பட்ட இவர்கள் 1000 வருட ஆட்சி காலம் முழுவதும் ஆவிக்குரிய ராஜ்யத்தின் பரிசுத்தவான்களுக்கும் பிரத்யேகமான இம்மனுக்குலத்திற்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக ஊழியம் செய்வார்கள் என்பது தேவனால் முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். 4. இந்த மத்தியஸ்தரானவர்கள் மனுஷர் முன்பாக தேவ ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதனுடைய கண்ணுக்கு புலப்படும் பிரதிநிதிகளாக இருப்பார்கள்.
ஆகையால் மனுஷர்களிலே காணப்படக்கூடிய இதை நாம் தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய நிலை என்று அழைக்கிறோம். லூகா 13:28. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் சகல தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் தங்களுடைய சோதனையை ஜெயித்து விட்டபடியினால் மரணத்திலிருந்து பூரணமான மனித தன்மைக்கு முழுமையாய் எழுந்திருப்பார்கள் என்று நமது கர்த்தராலும் அப்போஸ்தலராலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். மத்தேயு 8:11, எதிரேயர் 13:4-40. மேலும் ஏழமுள்ள மனுக்குலத்தை போல் 1000 ஆண்டு கால நியாயத்திற்குரிய உயிர்த்தெடுதல் அவர்களுக்கு தேவையில்லை. மேலும் இந்த பூரணத்துவம் ஆதிபுரிய ராஜாக்களுடனும் ஆசாரியர்களுடனும் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இவர்களை தகுதிப்படுத்தும் பிரமாணங்களையும் மற்ற காரியங்களையும் உலகத்திற்கு எடுத்துரைக்க ஆதிக்குரிய ஜீவிகள் மாந்திரீக சரீரத்தில் வரவேண்டியது அவசியமே இல்லை. ஆதாம் தனது நேர்களுக்கு முன்னதாக பரிபூரணமாக இருந்த போது பரலோக வல்லமைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்தது போலவே இந்த தகுதிமிக்க பரிசுத்தவான்களும் அதே பூரண நிலைக்கு புதுப்பிக்கப்படும் போது நேரடியாக தொடர்பு கொள்ளுவார்கள். ஆனால் பூமியின் ஆளுநர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ராஜாவின் நியமனத்தின் கீழ் அவர்கள் பூமியின் மேல் பிரபுக்களாக, முக்கியஸ்தர்களாக, போதகர்களாக இருப்பார்கள். இதனை தொடர்ந்து வரும் ராஜ்யத்திற்கும் அதன் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஆன மிக நெருக்கமான தொடர்பு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 862 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.